எல்லாருக்கும் வரப்போம். இந்த பள்ளிக்கூடம் வந்து 1898 நிறுவ வந்து என்னுடைய மாமனார் மதுரமுத்து அவருடைய அப்பா சுப்ராயன் அவர்களால் நியமிக்கப்பட்டது இந்த பள்ளிக்கூடம். இப்போது அந்த பள்ளிக்கூடம் நிறுவி 120 வருஷம் ஆகுது. இதனால் எங்கள் பள்ளிக்கூடத்தில் 300 பசங்களுக்கு மேலே படிக்கிறாங்க. அவங்களுக்காக என்னென்ன செய்யணுமோ எல்லா சௌகரியமும் அவங்களுக்கு செய்து நாங்கள் கொடுக்குறேன். டீச்சர்ஸுங்களும் ஒழுங்காக அவங்கவுங்க வேலைங்களில் அவங்க கவனிப்பாங்க. இந்த பள்ளியில் 2004 வருஷத்துலேருந்து நான் பணியாற்றி வருகிறேன் ஒரு ஆசிரியராக. இப்போது 2013 வருஷத்தில் ஒரு தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டு வருகிறேன். இந்த ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பள்ளியில் பார்த்திங்கன்னா, அதாவது வருகிற குழந்தைகள் ரொம்ப ஏழை குழந்தைகள், ரொம்ப லோ ரேஞ்சில் இருந்து தான் என்ன பண்ணுறாங்க வராங்க. யாருமே ரொம்ப பெரிய ஹை லெவலில் இருந்து பிள்ளைங்க வரல. இந்த பள்ளியில் உணவு உடைகள் மற்றும் கல்வி தகுதி எல்லாமே கவர்மெண்ட் எய்டட் மூலயமா பெற்று அதனால் சிறந்த முறையில் அம்மா செயலாற்றின்னு வராங்க. அம்மாவுடைய கனவு இந்த ஸ்கூலை வந்து ஒரு ஹை ஸ்கூலாக ஆக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பெரும் முயற்சியாக ஈடுபட்டு வராங்க. இன்னும் நான் வந்து இந்த பள்ளிக்கூடத்தை மேலும் கட்டணுன்னு இருக்கேன். இந்த புயல் காற்றெல்லாம் வந்ததில் சில பகுதியெல்லாம் இடிஞ்சு விழுந்துடுச்சு. அது வந்து நான் இப்போ புதுப்பிச்சுன்னு வந்துட்டு இருக்கேன். என் மகன் சிவமணி தான் அதெல்லாம் புதுப்பிச்சு நிற்காரு. இன்னும் அதை வந்து ஹைஸ்கூல் ஆக்கணும்னு நான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன். அது வந்து எனக்கு கடவுள் தான் எனக்கு துணையாக இருக்கணும். நல்லபடியாக நான் முடிச்சுக்கிறேன். இந்த முயற்சிக்கு நிறைய நிறுவனங்கள் எங்களுக்கு உதவ முன்வர வேண்டும். இதில் குறிப்பாக வெங்கீஸ் நிறுவனத்திற்கு எங்களுடைய டி சுப்ராயன் மிடில் ஸ்கூல் சார்பாகவும் பள்ளியின் ஆசிரியர்கள் சார்பாகவும் கமிட்டியின் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க. வெங்கீஸ் நிறுவனத்துக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.